கலைச்செல்வன் வந்து தனுஷ் என்ற கலைச்செல்வன் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் ஆர்சி ஸ்கூலில் படித்தார். மேலூரில் ஆர்சி ஸ்கூலில் 9ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தார். படிச்சுட்டு அப்புறம் +1 +2 +1 வந்து பிள்ளையார்பட்டி திருப்பத்தூரில் நாங்கள் சேர்த்து விட்டுருந்தோம். சீதையம்மாள் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தோம். அங்கே அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கையில் எனக்கு படிக்க பிடிக்கலை அப்படின்னுக்கிட்டே இருந்தார். அங்கேயே எங்களுக்கும் தெரியலை. அங்கே லெட்டரை பெட்டியில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு படிக்க பிடிக்கலை, நான் போகிறேன், நான் வந்து எப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். சரி, அவர் அப்படி சொன்னால் நம்ம பெத்த பிள்ளையை தேடாமல் இருக்க முடியுமா? நாங்களும் தேடணும். நாங்கள் கோயம்புத்தூர் திருப்பத்தூர்னு இங்கிட்டு தேடி மில்லுகளுக்கு தான் இங்கே காண போகிற பசங்க பூரா அங்கே தான் போவாங்க. அதுக்காக வேண்டி நாங்கள் இங்கிட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கிட்டே ஆள் வச்சு தேடிக்கிட்டு இருந்தோம் மில்லுகளில். கடைசியில் பார்த்தா அந்த மன்மதராசா பாட்டுக்கு ஆடையில் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஓடியாந்து இந்த நம்ம கலைச்செல்வன் இந்த ஆடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல அப்போத்தையும் பார்க்குறேன் இல்லை ஒருத்த மாதிரி 7 பேர் இருக்கலாம் அப்படின்ட்டு சரி அங்கே அடையாளம் பார்ப்போம்னு சொல்லி அந்த பாட்டுக்கு அந்த படத்தில் நடிக்கையில் அங்கே அடையாளம் பார்த்தேன். பார்க்கல கரெக்டாக அங்கே அடையாளம் இருந்துச்சு. நெத்தியில் ராமக்கோடு, இந்த கணக்குள்ள ஒரு வெட்டுத்தெலும்பு, அந்த வாய் லேசாக கொண்டுன மாதிரி பேசுவேன். அது ரொம்ப நான் கொஞ்ச நாள் பேச்சு வராமல் இருந்தேன். வாய் லேசாக கொண்டுத்தான் பேசுவேன். சின்ன பிள்ளையிலேருந்து அவனுக்கு பிறவியே அப்படித்தான். அப்புறம் இருந்தே இந்த முகம் அங்கே அடையாளம் வச்சு இது நம்ம பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். அது அந்த பாட்டை பார்த்துதே நாங்கள் கண்டுபிடிச்சோம். நான் சினிபெட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த பாட்டை பார்த்துட்டு வீட்டை சுற்றி இருக்கவன்னா ஓடியாந்து இவன் நம்ம பிள்ளைதான் நம்ம பிள்ளைதான் இவன் நீங்கள் இவனத்தான் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி நாங்களும் போய் பாருங்கள் பாருங்கன்னு நாங்கள் எங்கே போக முடியுது, கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாங்கல்ல கஸ்தூரி ராஜா குடும்பம். இப்போ கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் அவனை கிட்ட நெருங்க முடியலை. நாங்கள் அவனை போய் பேசுவோம்னு கிட்ட போகிறோம், எங்களை கிட்ட போக விட மாட்டேங்கிறாங்க. சுற்றி மறைச்சு நின்றுக்கிட்டாங்க. கோர்ட்டில் கூட எங்களை அவனை தனுசை எங்களோட பார்க்க பக்கத்து சேரில் உட்காந்துருக்குறோம், போய் கிட்ட பேச விட மாட்டேங்கிறேன். சுற்றி மறைச்சிக்கிட்டாங்க அவனை, அவங்க ஆளுகளையும் மறைச்சிக்கிட்டாங்க. சரி, தாய் தோப்பங்க எங்களை பேச விடலாம்ல, அவங்க மனசில் கவனம் இல்லைன்னா ஏன் அவங்க உங்கள் பிள்ளைங்கிற இந்த பேசியா அப்படின்னு சொல்லி எங்களோட பேச விடலாம்ல, ஏன் பேச விட மாட்டேங்கிறாங்க? நாங்கள் எதுவும் கோர்ட்டுக்கு நேரடியாக வந்துட்டோம்ல, ஒளிஞ்சு மறைஞ்சு தெரியல இல்லை, நேரடியாக வந்துட்டோம்ல. இருந்தால் உங்கள் தாய் தோப்புன்னு சொல்கிறாங்கள அவங்களோட பேசுன்னு சொல்லலாம்ல, ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவர் தனுஷ் வந்து நேரடியாக ஏன் பேச விட மாட்டேங்கிறாங்க எங்களோட? வாரம் வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இது வந்து தனுஷோட கையெழுத்து கிடையாது, தனுஷோடைய அப்பா வந்து தனுஷை ஹெல்டப் பண்ணி வச்சுக்கிட்டாரு, தனுஷுங்கிறது எங்களுடைய பையன் கலைச்செல்வன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு அங்க அடையாளம் சொல்லி ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து போய் அப்படியே நம்ம சொல்லலாம், அதில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் வந்து தனுஷுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் போட்டோம். அந்த அஃபிடவிட்டில் உள்ள கையெழுத்து தனுஷ் கையெழுத்து கிடையாதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரு, நேரடியாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தனுஷ் அவங்க வந்தாங்க, ஆஜரானாங்க. திருப்தி நீதிபதி வந்து திருப்தி அடைஞ்சு தனி அறையில் வச்சு இன் கேமரான்னு சொல்லுவாங்க, தனி அறையில் வச்சு விசாரணை பண்ணாங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஜுடிஷியல் ரிஜிஸ்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 பேருமே இருந்தாங்க. அவங்க பேசின உடனே திருப்தி, அவங்களோட திருப்தி என்ன ரிப்போர்ட்டுங்கிறத கோர்ட்டுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த தழும்பு அந்த மச்சம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்டுக்கு தான் சொல்லுவாங்க. அடுத்த 2ஆம் தேதி 2:00 மதியம் 2:30 மணிக்கு இறுதி ஆர்குமெண்ட், ஃபைனல் ஆர்குமெண்ட் இருக்குது அன்னைக்கு முடியும். அந்த எதிர்த்தரப்பு வழக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். துள்ளுமுதோ இளமை வந்து தனுஷாருக்கு முதல் படம். அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அந்த தேதி நான் வந்து சென்சார் போர்டு மெம்பராகவும் இருக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த படம் என்னைக்கு வெளியே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்போம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டு வரும்பொழுது இந்த பையன் 10th படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அந்த படம் வரும்பொழுது இவங்க சொல்லக்கூடிய கலெக்ஷன் அப்படிங்கிற பையன் 10th படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அந்த டாக்குமெண்ட் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ நீதிபதி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீதியரசர் இந்த விஷயம் நல்ல தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி விசாரணை பண்ணி நல்ல திருப்பு கொடுப்பாங்க. உங்கள் தரப்பில் என்ன மாதிரி வாதம் வைக்கிறீங்க? என்ன மாதிரி வாதம் வைக்கிறீங்க? ஒரு வாதம் கிடையாது, ஒரே வாதம். நீங்கள் சொல்லக்கூடிய கலைச்செல்வன் நான் இல்லை, நான் அவன் இல்லை, இதுதான் எங்களுடைய வாதம். நீங்கள் சொல்லக்கூடிய அங்க அடையாளங்கள் எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் சொல்லக்கூடிய பிறந்த தேதி எங்கிட்ட கிடையாது, நான் அவன் இல்லை. அதனால பாருங்க, இப்படி யாரும் வந்து பண்ணிக்கலாம். நீ கேமராவில் ஆஃப் பண்ணீங்கன்னா இன்னொரு கமெண்ட் சொல்லுவேன். சிவகங்கை மாவட்டம், அதாவது திருப்பாச்சித்தி பக்கத்தில் கல்லூர் நிதி சொந்த ஊர். நான் மேலூர் வந்து 30 வருஷம் ஆச்சு, 32 வருஷம் ஆச்சு இப்படி இருக்கணும். அங்கே தான் என்னை நடிக்க தனுஷா இருக்கிறவரை என் மையன் கலைச்செல்வன் அவர் வந்து 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் சிவகங்கை மேலூரில் இருக்க சிவகங்கை மெயின் ரோட்டில் ஆர்சி ஸ்கூலில் படித்தார். 8ஆவது 9 டு 10 திருச்சி மெயின் ரோட்டில் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார். 10th வரைக்கும் படித்து பாஸ் பண்ணிட்டார். 1லேருந்து 10th வரைக்கும் அவர் ஃபெயிலானதே கிடையாது. 11வது வந்து திருப்பத்தூர், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆர்வம்பள்ளி சிதைமலை ஹைஸ்கூல் ஓட்டி சேர்த்து விட்டாங்க. எங்கள் கல்லூரிக்கார வார்டன் ஒருத்தர் இருந்தார் சீதாபதினு, அவர் மூலியமாடி சேர்த்ததுக்கு ஹாஸ்டல்லே கிடச்சிருச்சு. அவர் 2-3 மாதத்தில் ஹாஸ்டல் கிடச்சி ஸ்கூலில் 2-3 மாதத்துலேயே எஸ்கேப் ஆகிட்டார். அப்போருந்து சில மன்மோகன் ராஜா பாட்டுக்கு சில அங்காடியாலும் கிடச்சி நாங்களும் என் சொந்தக்காரங்க, என் மச்சினைங்க, என் குழந்தையாம்பாருங்க எல்லாமே தேடினா கிடைக்கல. இவர் சினி வீட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அங்கே போயிருக்காரு. அதனால் வந்து எங்களை அப்புறம் கஸ்தூரி ராஜா வீட்டுக்கு போனோம். அவர் எங்களை பார்க்க விடலை. எங்கள் பையனை தேடி ஒரு 4-5 தடவை படையெடுத்தான். 4-5 தடவை பார்க்க விடலை. அவர் செக்யூரிட்டி வச்சு அடிச்சு விரட்டி விட்டார். அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஜட்ஜி என்ன சொன்னாங்க? ஜட்ஜி 2ஆம் தேதி இப்போ பழையபடி போட்டுருக்கான். அவரை வந்து அங்காடியால் பார்க்க சொல்லி இன்றைக்கி வந்தார், தடுசு வந்தார். அங்காடியால் பார்த்துருப்பாங்க. 2ஆம் தேதி பழையபடிக்கு வாய்தா போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. 1 அதை கோட்டத்தை அவங்க தான் சொல்லணும். அங்காடி உங்கள் பேர் தனி ரூமில் வந்துலாம் ஏதோ அது அது கோட்டு தண்டத்தை சொல்ல நாங்கள் பார்க்கல. இல்லை அது கோட்டு தண்டத்தை எங்கள் வக்கீலுக்கு தான் தெரியும். உங்கள் வக்கீல் எங்கே இருக்காரு? எஸ் டைட்டஸ் ஒத்தக்கடையில் இருக்காரு. ஆக்டர் தனுஷ் தன்னோட பையனும் அதுக்கு தாங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு கப்பல் மதுரை மேலூர் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அதே நேரத்துல இது ஒரு பொய்யான வழக்கு, இதை நிராகரிக்க சொல்லி தனுஷோட சைட்ல இருந்து ஒரு மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க. இதை விசாரிச்ச கோர்ட் இவங்க 2 பேர்த்தையும் தனுஷோட 10th சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதை சப்மிட் பண்ணதை அடுத்து February 28 தனுஷ் கோர்ட்ல நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்கல்ல. அதை தொடர்ந்து தனுஷ் மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காரு. கார்ல இருந்து இறங்கின தனுஷை மீடியா பீப்புள் ஃபுல்லா கவர் பண்ணிக்க அவங்க கிட்ட இருந்து போலீஸ் அவரை ப்ரொடெக்ட் பண்ணி கோர்ட்டுக்குள்ள அனுப்பிச்சாங்க. தனுஷ் மட்டும் இல்லாம இவங்களோட அப்பா கஸ்தூரி ராஜா அப்புறம் அவரோட அம்மாவும் வந்திருந்தாங்க. கோர்ட்ல இருந்து வெளியே வந்த தனுஷ் கிட்ட எவ்வளவோ மீடியா பீப்புள் ட்ரை பண்ணியும் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மறுத்துட்டாரு. உள்ள கோர்ட்குள்ள என்ன நடந்துச்சு, தனுஷ் கிட்ட என்ன கேட்டாங்க, இப்ப இந்த கேஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட 2 லாயர்ஸே நம்ம கூட ஷேர் பண்றாங்க.